எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாக் ப்ரீடில் ராட்வில்லர் அப்படின்னு ஒரு ப்ரீட் இருக்குது. இந்த ப்ரீடை வந்து எப்படி வளர்க்குறோம், மக்கள்கிட்ட இந்த ப்ரீடை பற்றி என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்குது அப்படின்ற விஷயங்களை வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ரோமானியர்கள் ஜெர்மன் நோக்கி படையெடுத்தப்போ மாடுகளை பாதுகாக்கிறக்காண்டி வளர்க்கப்பட்ட ஒரு ப்ரீட் ராட்வில்லர் அப்படின்ட்டு ஒரு வரலாறு ஹிஸ்ட்ரி இருக்குது. இன்னொன்று சொல்லணும்னா, நம்ம தமிழர்களோட பாரம்பரிய ஆரம்ப காலகட்டத்தில் பாரம்பரியமாக இந்த ராட்வ ரக நாகிய வளர்த்துருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு சில ஆதாரங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஓகே, இப்போ இந்த ராட்வில்லரை பற்றி மக்கள்கிட்ட என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்குது அப்படின்னா, ராட்வில்லரா அந்த நாய் வந்து ரொம்ப ஒரு கொடூரமான நாய், அது பேன் பண்ண நாய், பேன் பண்ண டாக், இதை நம்ம வளர்க்கக்கூடாது, இதை வளர்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளையும் இல்லை பெரியவங்களையோ இல்லை அதுக்கு சாப்பாடு கொடுக்குறவங்களையோ எல்லாத்தையும் ஒரு மாதிரி அட்டாக் பண்ணிடும், சம்டைம் டெத்து கூட நேரிடும், ஒரு இறப்பு கூட நேரிடும் இந்த ராட்டில் நாயினால் அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் ஒரு சில ஒரு தப்பான ஒரு எண்ணங்களும் இருக்குது. இப்போ இந்த ராட்வில்லரோட ப்ரீடை பற்றி பார்ப்போம். இந்த ஜெர்மன் ப்ரீட்னு ஒரு ப்ரீட் சொல்லுவாங்க, இந்தியன் ப்ரீட்னு ஒரு ப்ரீட் சொல்லுவாங்க. இப்போ என்னோடய ராட்வில்லர் இது நேம் ராக்கி. நான் வந்து இது வாங்கினது வந்து கேரளாவில் வாங்கினேன். இதோடய ரேட் வந்து 35,000லேருந்து 50,000 வரைக்கும் ரேட் இருக்குது. நான் வந்து வாங்கி ஒரு 2.5 இயர்ஸ் ஆச்சு. இதோடய ரேட் வந்து 35,000 நான் வாங்குறப்ப. இதோட ப்ரீடு வந்து ஜெர்மன் ப்ரீட், அதாவது இம்போர்ட்டட், ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் பண்ண ஒரு ஸ்பெம்லேருந்து பெட் பண்ண ஒரு ராட்வில்லர் ஒரு டாக் அப்படின்னு சொல்லி அது பேர் ஜெர்மன் ப்ரீட்னு சொல்லுவாங்க. அந்த ஜெர்மன் ப்ரீடுக்கும் இந்தியன் ப்ரீடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, இந்த ஃபேஸில் வந்து பஞ்சஸ் இருக்கும். இந்த பஞ்சஸ் வந்து இந்தியன் ப்ரீடில் இருக்கிற ராட்வில்லருக்கு இருக்காது. சாதாரண ஒரு ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ராட்வில்லரை பொறுத்த வரைக்கும், இந்த ஜெர்மன் ப்ரீடு அப்படியே பொறுத்த வரைக்கும் அதோட ஃபேஸே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி பஞ்சஸோட ஒரு ஷார்ட் ஃபேஸோட அப்படின்றவங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். இந்தியன் ப்ரீடு அப்படின்றப்ப அதோட ஃபாதர் மதரை வந்து கையாளுற விதம், அந்த ஜீன் அப்படின்றது தவறாக இருக்கும். இதே ஜெர்மன் ப்ரீடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதோடய ஃபாதர் மதர் எல்லாமே வந்து சரியாக கையாள பட்டிருக்கும். அதோட டாக் ஓனரனால் சரியான முறையில் அதை வளர்க்கப்பட்டு அது கையாளப்பட்டு இருந்திருக்கும். அப்போ அதோடய ஜீன்லேருந்து வரனால அந்த ஜீன் வைஸாக பார்க்குறப்ப இதோட குணமும் நம்மளோட ஓனர், அதாவது வளர்க்குறவங்களுக்கு கட்டுப்படுற மாதிரியும் சொல்கிற பேச்சை கேட்குற மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் இந்தியன் ப்ரீடில் கிராஷ் ப்ரீட்ஸ்லாம் வரும். இது வந்து நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறது, இந்தியன் ப்ரீடா ஜெர்மன் ப்ரீடா அப்படின்ட்டு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் விஷயம். இன்னொரு சம்டைம்ஸ் வந்து ஒரு ஜெர்மன் ப்ரீடு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த டாக் தான் ஒரிஜினல், இந்தியன் ப்ரீடு அப்படின்றது வந்து ஒரு ஒரிஜினல் இல்லை, ஒரிஜினாலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது வந்து எவ்வளோ தூரம் உண்மைன்ட்டு வந்து சொல்ல வந்தால், நம்ம வந்து எந்த மாதிரி கையாண்டிருக்கோம், அதோடய குணத்தை என்ன மாதிரி கையாண்டிருக்கோம், அதாவது இதோட ஃபாதர் மதரை என்ன மாதிரி வந்து அந்த ஓனர் வந்து கையாண்டிருக்காங்க, எந்த மாதிரி அந்த ஃபாதர் மதரை வளர்த்து அந்த செட் ஆக்கியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள், அந்த ஜீன் படி தான் இதோட அதோடய குட்டியும் வரும். இப்போ இதோட ஃபாதர் பேர் வந்து டர்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சர்டிஃபிகேட்டில் வந்து டர்போன்னு இருக்கும், ஆனால் நேம் வந்து பில்லா, இதோட ஃபாதர் நேம் வந்து பில்லா. இதோட மதர் நேம் வந்து ஷீலா. இப்போ இதோட சர்டிஃபிகேட்டில் வந்து இதோட ஃபாதர் மதர் இல்லாமல் இதோட ஃபாதர் மதரோட ஃபாதர் மதரும் எங்கள் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருக்காங்க, எங்கள் கெனல்ஸ் கிளப்லேருந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இதோட ஃபாதர் மதரோட ஃபாதர் மதரை எப்படி கையாண்டிருக்காங்க, இதோட ஃபாதர் மதர் எப்படி கையாண்டிருக்காங்க அப்படின்ற ஜீன் வைஸ் தான் இந்த பப்பியும் வரும், இந்த ராட்வில்லரும் வரும். அப்படின்னு பார்க்குறப்ப இந்தியன் ப்ரீடு ஜெர்மன் ப்ரீடு அப்படின்றது வந்து அந்த ஷேப்பில் வேணால் வித்தியாசம் ஆகும் தவிர குணத்தில் வந்து நம்ம வளர்க்குறதெல்லாம் இருக்குது. இப்போ இந்தியன் ப்ரீடு எடுத்துக்கோங்க, அது டூப்ளிகேட் ப்ரீடு, அது வந்து ஃபேஸ் பஞ்ச் இல்லை அப்படின்றக்கானலாம் நம்ம டாக்கு வந்து நல்ல டாக் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதோடய ஃபாதர் மதர் எப்படி கையாண்டிருக்காங்க, எந்த மாதிரி வளர்த்துருக்காங்க,
சம்டைம்ஸ் ப்ரீட் பண்ணால் ஒரு பர்சனல் ஒரு டாக்கோட இப்போ ஒரு ஃபீமேல் டாக் ஒரு மேல் டாக் ஒரு மேல் டாக் வந்து செப்பரேட் ஃபீமேல் டாக் அதுக்கும் தனியாக ப்ரீட் பண்ண ஒரு டாக் வச்சுருந்துருக்கணும் இல்லை அப்படின்னா ரெண்டு டாக் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை த்ரீ டாக் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பர்சனலாக வந்து ஒரு த்ரீ டாக் வந்து ஒரு மேலோட யூஸ் பண்ணால் அதோட பப்பீஸ் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக ஒரு ஆரோக்கியமாக விழுகும் இதே வந்து ஒரு மேல் டாக்கை வச்சு நம்ம எல்லா டாக்கிட்டையும் அதாவது ராட்வில்லர் ரகம் இல்லாமல் மற்ற ரகத்தையும் லேப்ரிட்டர் அப்புறம் சம் டாக்ஸோட ப்ரீட் பண்ணுறப்ப அதோட ஒரிஜினாலிட்டி வந்து கொஞ்சம் குறையும் அந்த மேலோட ஒரிஜினாலிட்டி வந்து குறையும் அதனால் வந்து ப்ரீட் பண்ணுறப்ப இந்த ராட்வில்லர் ரகம் மேல் என்ன ஒரு ப்ரீடாக இருக்கோ அதே ப்ரீடு தான் ஃபீமேலாக இருக்கணும் ராட்வில்லர் ஃபீமேலோட தான் ப்ரீட் பண்ணணும் ஆனால் சம்டைம்ஸ் வந்து சில பேர் வந்து ஒரு கெனல் கிளப்புக்காரங்க வந்து கெனலில் இருக்கிறவங்க வந்து சம்பாதிக்கணும் அந்த காஸ் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் வந்து ஒரு ராட்வில்லர் டாக்குக்கும் ஒரு லேப் ரீட்ரீவர் டாக்குக்கும் மேட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி ஒரு ராட்வில்லர் டாக்கருக்கும் ஒரு கோல்டன் ரீட்ரீவர் டாக்கும் மேட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி வந்து பண்ணுறதுனால தான் இதோட ஒரிஜினாலிட்டி குறையுது அது ஒரு ப்ரொசீஜராக வந்து இந்தியன் ப்ரீட்லேயும் மேட் பண்ணியிருந்தாங்க அதாவது இந்தியன் ப்ரீடில் வரப்போ இந்தியன் ப்ரீடில் இருக்கிற ராட்வில்லர் மேலே வந்து கரெக்டாக ராட்வில்லர் ஃபீமேலுக்கு தான் மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட பப்பி வந்து நல்லா ஒரு குவாலிட்டியாக ஆரோக்கியமாக ஒரு பப்பியாக இருக்கும் அதே மாதிரி அந்த ஃபீமேல் மேல் இதோட அந்த இந்தியன் ப்ரீடோட ஃபீமேல் மேல் எந்த மாதிரி அந்த ஓனர் கையாண்டுருக்காங்க எவ்வளோ அந்த டாக்குக்கு வந்து அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க என்னென்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த டாக் வந்து என்ன நாலேஜ் ஆகிருக்கு அந்த ஓனர்கிட்ட இருந்து அப்படின்ற விஷயங்கள் வந்து அதிகமாக இருந்தாலே அதோட பப்பியை வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு நேச்சுரலி இயற்கையாகவே ஒரு கொஞ்சம் அறிவு சார்ந்த விஷயங்களில் வந்து டேலண்டடாகவே கொஞ்சம் வரும் என்னோடய டாக்குக்கு வந்து 2.5 இயர்ஸ் ஆகுது நான் டாக் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரப்போ ஒரு 2.5 இயர்ஸ் முன்னாடி நான் டாக் பர்ச்சேஸ் பண்ணி வரப்போ என்கிட்ட நிறையா பேர் வந்து இந்த டாக் ஏன் பர்ச்சேஸ் பண்ணீங்க இதை ஏன் வாங்கினீங்க இதை ஏன் வளர்க்குறீங்க இது வந்து பேன் பண்ணதாச்சே இது வந்து ஆளுகளை வந்து கொல்றதாச்சே இது சம்டைம்ஸ் வந்து டெத் கண்டிஷன் வரைக்கும் கொண்டு போகுமே ஒரு குழந்தைகளையோ ஒரு வயதானவங்களையோ இல்லை ஆள் முகம் தெரியாதவர்களையோ ஒரு அட்டாக் பண்ணிச்சு அப்படின்டா அது டெத் அவ்வளோ கொண்டு போகுமே அப்படின்னு நிறையா பேர் வந்து என்கிட்ட ஒரு கமெண்டை வச்சாங்க அப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்ல வந்தது என்ன அப்படின்னா என்னோடய விருப்பம் இதை வாங்கி வளர்த்து காட்டணும் இதை ஒரு அன்பான நாயாக ஒரு எல்லா பேரும் மக்கள் மனசில் இருக்க ஒரு ஒரு கெட்ட எண்ணங்களை போக்கி இதை ஒரு அன்பான நாயாக நான் வளர்த்து ஒரு சமுதாயத்தில் பப்ளிக்கில் காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இதை நான் வாங்கி வளர்த்தது இதுக்கு என்ன ஒரு ஃபுட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு வந்து ராயல் கெனான் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் ஃபுட்டு அதுதான் நாங்கள் கொடுத்தோம் ஒரு ஃபஸ்ட்டு 3 மந்த் வந்து சின்ன சின்ன பீஸாக இருக்கும் அது ஒரு 5 kgக்கு வந்து ஒரு பாக்கெட் வாங்கி அதை தான் ஒரு 3 மந்த் கொடுத்தோம் அது போக மில்க் பால் இது ஒரு 3 மந்த்துக்கு நான் வந்து கண்டினியூஸாக கொடுத்துக்கிருந்தோம் இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 3 மந்த் வந்து நீங்கள் வந்து இந்த டாக்கை வந்து ஒரு நல்லா வளர்க்கணும் நம்ம சொல்கிறபடி கேட்கணும் நம்ம ஓனர் சொல்கிறபடி கேட்குறோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து மேக்ஸிமம் வந்து தனியாக ஒரு கூண்டுக்குள்ளே வச்சு வளர்க்காதீங்க நான் எல்லா பேத்துக்கும் சொல்ல வர்றது அது ஒன்று தான் இந்த டாக்கை வந்து நம்ம வீட்டில் ஒரு குழந்தை வந்து பிறந்தால் எப்படி நம்ம பார்த்துக்குவோமோ ஒரு கேர் எடுத்து ஒரு எப்படி நம்ம பார்த்துக்குவோமோ அந்த உரிமையை வந்து டாக்குக்கு வந்து கொடுக்கணும் ஒரு ஃபஸ்ட்டு 3 மந்த் வந்து நீங்கள் என்ன ரூமில் தங்கியிருக்கீங்களோ அந்த ரூமில் வந்து உங்கள் டாக்கை வந்து அந்த பப்பியை நீ வாங்குகிற பப்பியை வந்து பக்கத்தில் உங்கள் பக்கத்திலே ஒரு நீங்கள் சோபாவில் படுத்து உட்காந்தாலும் சரி இல்லை கீழே படுத்தாலும் சரி உங்கள் பக்கத்திலே வச்சுக்கிற மாதிரி நீங்கள் வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா உங்கள் டாக் வந்து ஒரு 3 மந்தில் வந்து உங்கள்கிட்ட செமையாக ஒரு பெட்டாக இருக்கும் இது வந்து நான் எப்படி வளர்த்தேன் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு 3 மந்த் வந்து இதை தனியாக நான் கட்டி போடவே இல்லை தனியாக அதுக்கு ரோப் செயின் அப்படின்னு வாங்கி தனியாக அவர் கட்டி போடவே இல்லை என்னோடய ரூமில் என் கூட தான் இருப்பான் என் கூட இருக்கிறப்ப என்னோடய கேரக்டர் என்னோடய நாலேஜ் என்னோடய திங்கிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு நான் எப்பப்போ ரூமில் இருக்கேனோ அப்போ வந்து என் கூட இருந்து எல்லாமே தெரிஞ்சுக்குவான் ஆனால் இவன் தெரிஞ்சுக்கிறானா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் தெரிஞ்சுக்குவான் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மேலே எவ்வளோ தூரம் அந்த அன்பு காட்டுறான் கொள்றான் செய்கிறான் ஏன்னா ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவேன் நான் ஏதாவது சாப்பிட்றப்ப இவனுக்கு தேவையான ஃபுட்டை நான் எடுத்து வச்சுருவேன் அதாவது டைமிங்லாம் சொல்ல முடியாது இந்த டைமிங் தான் சாப்பிடுவான் இந்த டைமிங்லாம் சாப்பிடுவோம்னு சொல்ல முடியாது அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த் மில்க் வைப்போம் நான் எப்போ சாப்பிடுவேனோ அதுக்கு இதுக்கு போய் மில்க் வைப்பேன் அப்பயும் சாப்பிடுவான் நான் எப்போ வந்து ஒரு ஃபுட் எடுத்துக்கிறேனோ அப்போயும் இதுக்கு ராயல் கனெக்ட் வைப்பேன் அப்போயும் சாப்பிடுவான் ஒரு ஃபஸ்ட்டு 3 மந்த் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு 3 மந்த் வந்து அப்படி தான் இருந்தான் ஒரு 4 மந்த் 5 மந்த் 6 மந்த்துக்கு வந்து அந்த ராயல் கெனான்றது வந்து அடல்ட்டுன்னு சொல்லுவாங்க 6 மந்த்துக்கு வரப்போ அடல்ட்டுன்னு சொல்லுவாங்க அடல்ட் ராயல் கெனான்னு சொல்லுவாங்க அது வாங்கி கொடுத்தேன் அது கொஞ்சம் பீசஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அது வாங்கி கொடுத்தேன் அது வாங்கி கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து ஒயிட் எக்கு அது வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் முட்டையில் வந்து வெள்ளக்கரு மட்டும் தனியாக பீசஸ் எடுத்து ஒரு 4 நாளைக்கு வந்து ஒரு 3 முட்டை வீதம் வச்சு ஒரு சாப்பாடு
ரைஸ் ஒரு சிக்ஸ் மந்த் கழித்து நான் சொல்கிறேன். சாப்பாடு ரைஸ் அதையும் இந்த வெள்ளக்கரகையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அவனுக்கு வச்சோம்னா அந்த முட்டை ஸ்மெல்லுக்கு வந்து அந்த ஒரு கவுச்சி ஸ்மெல்லுக்கு வந்து அவன் நல்லா சாப்பிட ஆரம்பிப்பான். இன்னொன்று மேக்ஸிமம் என்னென்னா சிக்ஸ் மந்த்துக்கு வந்து கறிகள், அதாவது மாட்டு இறைச்சியோ இல்லை ஆட்டு இறைச்சியோ இல்லை கோழிக்கறிகளோ எதுவுமே வந்து இவனை சேர்க்கக்கூடாது. சிக்ஸ் மந்த் வரைக்குமே நீங்கள் சேர்க்க வேண்டிய ஃபுட்டு என்ன அப்படின்னா ராயல் கெனானோ இல்லை சம் மார்க்கெட்டில் வர ஒரு ப்ரோட்டீன் ஃபுட்டோ, ஒரு ப்ரோட்டீன் பிஸ்கட் மாதிரி இருக்க ஃபுட்டோ இல்லை மில்க்கோ இல்லை மேக்ஸிமம் அதை தாண்டி போனீங்கன்னா எக்கு, எக் ஒயிட்டு அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உனக்கு வந்து கொடுக்கணும். நீங்கள் கொடுக்கணும் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இறைச்சி ஐட்டங்கள் எதுவுமே நீங்கள் வந்து இவனுக்கு கொடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா மற்ற நண்பர்களும் நெருங்கி வரப்போ இவன் வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க அட்டாக் பண்ண போகமாட்டான். நாய் வந்து கறியை கண்டால் ஸ்மெல் பிடிக்கும், யாரோ ஆள் வந்தாங்கன்னா ஸ்மெல் பிடிக்குது, கறியை பிடிக்கிறக்காண்டி ஸ்மெல் பிடிக்குது, கறியை கடிக்கிறக்காண்டி ஸ்மெல் பிடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான தான் சொல்லுவாங்க. சாதாரண பொமேரன் டாக்லேருந்து பெரிய பிரீடு வரைக்கும் நான் பார்த்ததில்ல இவன் வந்து தண்ணி அதிகமாக கொடுப்பான். ஏன் கேட்டிங்கன்னா இவனோட உடம்புல வந்து பாடி ஹீட் வந்து எப்பொழுதுமே அதிகமாக வெப்பநிலை வந்து அதிகமாகவே இருக்கும். இது வந்து இயற்கையாகவே அதோட இது இந்த நான் என்னோடய நாய் மட்டும் சொல்லலை, என்னோடய ராட்டில் நாய் மட்டும் சொல்லலை, எல்லா ராட்டில் நாயோட உடம்புல வந்து வெப்பநிலை வந்து அதிகமான லெவலே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு காலையில் ஒரு வாக் கூட்டி போகிறீங்க, மதியானம் ஒரு வாக் கூட்டி போகிறீங்க, ஈவினிங் ஒரு வாக் கூட்டி போகிறீங்க அப்படின்னா இவனுக்கு தனியாக ஒரு பவுலில் வந்து பவுல் நிறைய வாட்டர் வைக்கிறது ரொம்ப நல்லது. தண்ணி வந்து இவன் வந்து அதிகமாக குடிக்கிறதுனால இவன் சாப்பிட்டு முடித்த பிறகும் ஒரு பவுலில் தண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் வந்து வாட்டர் விஷயங்களை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து உனக்கு அதிகமாக கொடுத்து கொடுக்குறதுக்கு கொஞ்சம் பார்க்கணும். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து அந்த குழந்தை ஒரு ஏழு எட்டு மாதம் வரப்போ எப்படி ஒரு அப்பாட்ட இருந்து அம்மாட்ட போகுமோ, அம்மாட்ட இருந்து பாட்டிகிட்ட போகுமோ, பாட்டிருந்து தாத்தாட்ட போகுமோ அதே மாதிரி எல்லாத்தையும் ஈஸியாக பெட்டாகிற ஒரு டாக் தான் அது. அதனால் நீங்கள் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஓவராலாக இது தனியாக ஒரு கேட் போட்டு ஒரு கேஜ் போட்டு வளர்க்காமல் இதை ஒரு குழந்தை மாதிரி நம்ம பக்கத்தில் வச்சு வளர்த்திங்க அப்படின்னால் உங்களுக்கு வந்து இதோட ஃபியர்னஸ் வந்து அதாவது அட்டாக் பண்ணோம் கடிச்சிரும் கொன்றோம் அப்படின்ற இது வந்து மேக்ஸிமம் 100% வராது. இது நான் உறுதியாக நான் சொல்லுவேன். இதை விட்டுட்டு நீங்கள் ஒரு கேஜுக்குள்ளே வந்து ஒரு மிருகத்தை வளர்க்குற மாதிரி நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா இவனுக்குள்ளே ஒரு ஆங்கிரி மைண்ட் அதிகமாகும். அது மேலே பாசம் காட்டாமல் அவன் மேலே ஒரு அன்பு இல்லாமல் இவனை தனியாக போட்டு தனியாக ஒரு கேஜுக்குள்ளே அவன் மட்டும் இருந்து நம்ம ஃபுட்டு போகிறப்ப மட்டும் நம்ம போக ஃபுட்டை போட நம்ம வர இப்படி இருந்தீங்க அப்படின்னா இவனோட மைண்டில் வந்து ஒரு ஆங்கிரி மைண்டு தான் இருக்கும், ஒரு வெறுப்புத்தன்மை இருக்கும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபெரோசியஸாக இருப்பான், ஒரு கோவத்தோட ஃபேஸ்லேயே இருப்பான். ஏன் கேட்டிங்கன்னா அவன் என்ன எப்போ என்ன மைண்டில் இருக்கான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது கேஜில் நீங்கள் வச்சிங்கன்னா. இதே நம்ம ரூமில் வச்சுருந்தீங்க நம்ம வீட்டில் நம்ம பக்கத்தில் நான் சொல்கிறது சிக்ஸ் மந்த் வரைக்கும் தான் சொல்கிறேன், அதுக்கு மேலே நான் சொல்லலை. ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் நம்ம கூட நம்ம ரூம்லேயே வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஓனர் இல்லை அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் சம் மெம்பர்ஸ் வந்து பார்த்துக்குவாங்க, அதுக்கு உண்டான கேர் பண்ணுவாங்க, அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்பாங்க, அவன் ஃபுட்டு வைப்பாங்க, அவங்க கூட விளையாடுவாங்க, ஜஸ்ட்டு விளையாடுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டால் இவன் கூட ப்ளே பண்ணணும் தினம், அதே நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா செய்யணும். இவன் கூட வந்து ஒரு பால் இவன் இப்போ மேக்ஸிமம் கேட்டால் ஒரு பால் வந்து ஒரு பால் வந்து நல்லா விரும்புவான், ஒரு பாலை வந்து நம்ம தூக்கி போட்டு அவனை எடுத்துருவான்னு சொன்னால் எடுத்து வந்து கையில் கொடுப்பான். அந்த மாதிரி வந்து நம்ம சில விளையாட்டுகள்லாம் காமிச்சோம் அப்படின்ட்டா அந்த ஃபியூரியஸ் மைண்ட் எடுத்து அந்த கோபமான ஒரு மைண்ட்லேருந்து ரிலாக்ஸ் ஆகி வெளியே வருவோம். இதெல்லாம் வந்து நம்ம இப்போ எப்போ செய்ய முடியும் அப்படின்னா நம்ம கூட நம்ம பக்கத்தில் இருந்தாலும் நம்ம செய்ய முடியும். நான் வந்து எந்த டைம் ஒரு நாளைக்கு 4 தடவை கூட விளையாடுவேன், ஒரு நாளைக்கு 5 தடவை கூட விளையாடுவேன், இல்லை வீக்லி நான் விளையாண்டுக்கிட்டே இருப்பேன் தினமும். நான் இந்த டைம் தான் விளையாடுவேன் அந்த டைம் தான் விளையாடுன்னு சொல்ல முடியாது. எனக்கு எப்போ தோணுதோ என் ரூமுக்கு போனேன்னா சிக்ஸ் மந்த் வரைக்கும் என் கூட தான் இருந்தான், நான் கூட எப்போ வேணால் நான் விளையாண்டுக்கிட்டேன், எப்போ வேணால் அவனை ட்ரீட் பண்ணுவேன், எப்போ வேணால் அவனை வந்து ஒரு அன்பாக வந்து பாசமாக வந்து கொஞ்சுவேன். அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப இவனோட அந்த அக்ரெசிவ் மைண்டு அந்த ஃபியூரியஸ் மைண்டு அந்த ஒரு கொடூரமான ஒரு ஃபேஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அன்பாக வந்து சாதாரணமாக வந்து மாறும். இது வந்து நான் அதிகாரப்பூர்வமாக வந்து நான் அனுபவிச்சனால சொல்கிறேன். நான் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் பெட்டானது இப்படி தான். இப்போ நான் என் கூடையை வச்சு வளர்த்தனால எங்கள் அப்பா அம்மா வந்து உள்ளே வர என் தம்பி உள்ளே வர எல்லாம் பார்க்க எல்லாம் கவனிக்க இவன் கூட விளையாட பால் போட்டு விளையாட இல்லை சில பொம்மைகள் கொடுத்தா நல்லா விளையாடுவான். அப்படி விளையாடுறப்ப இப்போ எல்லாத்தையும் நல்லா பிட்டாயிட்டான். இப்போ இது வந்து ஒன்மேன் டாக்னா சொல்ல முடியாது. இப்போ அதை வந்து எங்கள் ஃபேமிலியோட ஒரு மெம்பர் மாதிரி நான் சொல்லுவேன் நினைவனை. இப்போ எப்படி எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் என் தம்பி இருக்கோமோ அது மாதிரி கடைசி தம்பி தான் சொல்லுவோம். அந்த லெவலுக்கு என் கடை பிட்டாயிட்டான். இன்ன வரைக்கும் 2.5 இயர்ஸ் ஆச்சு, இன்ன வரைக்கும் இந்த என்னோட டாக்கில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கூட வந்தது இல்லை. நான் வளர்த்து வந்திருக்கேன், இன்ன வரைக்கும் இந்த ராக்கி வந்து இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்கள கடிச்சு வச்சிட்டான், இந்த மாதிரி வர மெம்பர்ஸை வந்து எங்கள் வீட்டுக்கு வர மெம்பர்ஸை வந்து கடிச்சு வச்சுட்டான் அப்படின்ற ஒரு தப்பான கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு இந்த வரைக்கும் வந்ததில்லை.
ஆனால் மற்ற டாக் என்னோடய நண்பர்கள் வளர்க்குற டாக்லேருந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நான் வந்து கையாளுற விதம் வந்து ஒரு குழந்தைய ட்ரீட் பண்ணுற மாதிரி நான் கையாண்டனால எனக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து இது வரைக்கும் வந்தது இல்லை. 2.5 இயர்ஸ் ஆச்சு இது வரைக்கும் வந்ததில்லை. இனி வராத அளவுக்கு நாங்களும் பார்த்துக்குவோம். நம்ம கையாளுற விதம் தான், நம்ம எப்படி இந்த நாயை ட்ரீட் பண்ணுறோம், எந்த மாதிரி வளர்க்குறோம் அப்படின்றதில் தான் வந்து இவனோட குணமே அடங்கியிருக்கு. இவனோட குணம் வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இவனோட இதை முடிஞ்சிடும், இவனோட இதிலே முடிஞ்சிடாது. இவன் நாளைக்கு வந்து ஒரு ப்ரீட் பண்ணுறப்ப, இதை மேட் பண்ணுறப்ப, நாளை இதோட பப்பி வந்து இதோட குணத்தில் தான் வரும். குணங்கள் மாறாது என்றைக்குமே. நான் சொல்லுவாங்களே அப்பனை போல் பிள்ளை அப்படின்வாங்களே, அது மாதிரி தான் இவனை நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ட்ரீட் பண்ணி நம்ம ஒரு பாசமாக ஒரு சென்டிமெண்ட் காயாக வளர்க்குறோமோ, இதே மாதிரி தான் இவனோட பப்பியுமே வந்து ஒரு சென்டிமெண்ட் காயாக ஒரு அன்பாக பாசமாக வந்து வருவாங்க. இது வந்து நம்ம மனிதர்களை போல தான். நம்ம வீட்டிலே சொல்லுவாங்க இந்த தாயை போல் பிள்ளைன்டுவாங்க, தகப்பனை போல் பிள்ளைன்டுவாங்க, அது மாதிரி தான் நம்ம எந்த மாதிரி வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் இவனோட பப்பியுமே மேக்சிமம் ஒரு அன்பாக ஒரு ஆதரவாக ஒரு ஓனருக்கு பெட்டாகிறா, ஒரு ஃபேமிலிக்கு பெட்டாகிறா டாக்காக வந்து வந்துடும். இந்த டாக் நான் வாங்கிட்டு வந்த உடனே, அதாவது மெடிசின்ஸ், இதுக்கு தடுப்பூசி டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீவர், வேறு தோல் நோய்கள், இன்னொன்று வந்து ஒரு வெறி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து உடம்புல வந்து புண்ணுகள் அங்கங்கே பெறப்படுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு 5 நோய்கள் இருக்குது. அந்த 5 நோய்கள் வராமல் இருக்கிறக்காண்டி தடுப்பூசி டோஸ் போடுவாங்க. நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக டாக்டரை பார்க்குறதாலும் பார்க்கலாம், அது உங்களோட விருப்பம், உங்கள் ஃபைனான்ஸ் லெவலை பொறுத்து. இல்லை ஒரு கார்பரேஷன் டாக்டர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாலும், நம்ம அரசாங்கத்தினால வந்து மாநகராட்சி மருத்துவர்கள்லாம் இருக்காங்க, நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் வந்து வெளியே மெடிசன்ஸ் வாங்கி அவங்க கையில் கொடுத்தாலும் அவங்க போட்டுக்குவாங்க. அந்த 6 மந்த் இவன் வளர்கிறக்குள்ளே நாங்கள் 4 டோஸ் போட்டுட்டோம். ஒன்று வந்து 45 டேஸில், ரெண்டாவது டோஸ் வந்து 75 டேஸில், 3வது டோஸ் வந்து 3 மந்தில், 4வது டோஸ் வந்து 6 மந்தில் போட்டுட்டோம். அந்த 6 மந்த் வரைக்கும் உங்களுக்கு மற்ற அதர் கம்ப்ளைண்ட் எதுவும் இருந்துச்சுன்னா, ஃபீவர் வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுனாலும் நீங்கள் நடுவில் போய் பார்த்துக்கலாம், டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இவனுக்கு கம்ப்ளைண்ட் எதுவும் வந்ததில்லை, 6 மந்தில் எந்த கம்ப்ளைண்ட் எனக்கு வந்ததில்லை. நாங்கள் தடுப்பூசி மட்டும் கரெக்டாக நாங்கள் அந்த 6 மந்தில் வந்து 4 டோஸ் போட்டுட்டோம். அதுக்கு டாக்டர் எப்போ வர சொன்னாங்க அப்படின்னா, 1 இயர் கழித்து வர சொன்னாங்க. 1 இயர் கழித்து போனோம். 1 இயர் கழித்து போகிறப்பையும் ஒரு தடுப்பூசி போட்டு விட்டாங்க. தடுப்பூசி போடுறப்பையும் சில சத்தூசிகளும் போடுவாங்க. மேக்ஸிமம் அதாவது ஓவரால் இவனுக்கு கவர் ஆயிடும். மேக்ஸிமம் டாக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க போடுற தடுப்பூசியில் எக்ஸ்ட்ரா ஊசி போடுறப்ப இது ஓவராலாக வந்து எல்லாமே கவர் ஆகிக்கிறோம். அது போக வந்து அவங்க வந்து என்ன சேர்க்க சொல்லக்கூடாது சொல்லுவாங்கன்னா, அந்த மெடிசின்ஸ் போடுறப்ப சம்டைம்ஸ் வந்து இதோட உடம்புல வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படின்றக்காண்டி சுகர் வந்து அதிகமாக சேர்க்க சொல்ல மாட்டாங்க. நீங்கள் மில்கில் வந்து சுகர் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி ரைஸில் வந்து நீங்கள் வந்து உப்பு சேர்க்கக்கூடாது. சுகரும் உப்பும் சேர்க்காம தான் டாக்குக்கு என்றைக்குமே நம்ம வந்து சாப்பாடு வைக்கணும். ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா, சுகர் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா இவனுக்கு வந்து இந்த முடி உதிர பிரச்சனை வரும். அதே மாதிரி உப்பு அதிகமாக சேர்த்தாலுமே இவனுக்கு உடம்புல வந்து சில புண்கள், சில முடி உதிர பிரச்சனைகள்லாம் வரும். இது மேக்ஸிமம் நான் ராட்டில் இருக்குன்னு சொல்லலை, எல்லா டாக்குக்குமே இந்த கம்ப்ளைண்ட் வரும். உப்போ இல்லை சுகரோ நீங்கள் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா இந்த முடி உதிரும் பிரச்சனை வந்து அதிகமாக வரும். அதே மாதிரி உடம்புல வந்து சில சில தழும்புகள், சில சில கட்டிகள் மாதிரிலாம் வரும் இவனுக்கு. இவனுக்குன்னு இல்லை, எல்லா டாக்குக்குமே இது வந்து பொருந்தும். அதனால் வந்து 1 இயர் கழித்து நாங்கள் வந்து ஒரு தடுப்பூசி போட்டப்ப, அதுக்கடுத்து எனக்கு டயட் வந்து என்ன சொன்னாங்க, நீ சரளமாக எல்லா டயட் கொடுக்கலாம், காய்கறிகள் கொடுக்கலாம், ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம், அவன் என்ன விரும்புகிறானோ கொடுக்கலாம். நீங்கள் இறைச்சிகள் வந்து அதிகமாக கொடுக்காமல் நீங்கள் மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, ஒரு தயிர் சாதம், ஒரு முட்டை, இந்த மாதிரியே போயிட்டீங்க, ஒரு ப்ரோட்டீன் பவுடர்ஸு, ப்ரோட்டீன் பிஸ்கட்ஸு, இந்த மாதிரியே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அந்த ஒரு ஃபியர், அந்த ஒரு வெறித்தனமான ஒரு இது வராது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கறி நீங்கள் மேக்ஸிமம் கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா மற்ற எந்த ஃபுட்டுமே அவன் சாப்பிட மாட்டான், அவாய்ட் பண்ணிடுவான் எல்லா ஃபுட்டையுமே. ஒரு வெஜிடபிள்ஸையோ ஒரு ஃப்ரூட்ஸையோ இதை சாப்பிட மாட்டான். அதனால் வந்து நீங்கள் மாமிச ஐட்டத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லது. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, மாமிச ஐட்டம் வந்து இவனுக்கு வந்து லைஃப் லாங் வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லவும் முடியாது. அந்த நீங்கள் கொடுத்தப்போ வந்து அவன் நல்லா கொழுகுலுன்னு இருப்பான். ஆனால் சம்டைம்ஸ் வந்து 6 இயர்ஸ், 7 இயர்ஸ், 8 இயர்ஸ், 9 இயர்ஸ், இதனோட ஆயுசு கால் அப்படின்னு சொன்னோம்னா 12 இயர்ஸ் இல்லேருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்க எல்லா டாக்குமே வந்து அவ்வளோ தூரம் இருக்கிறதில்ல. சம்டைம்ஸ் 10 இயர்ஸ், 8 இயர்ஸ் டெத் ஆகிறாங்க, டாக் டெத் ஆகிடுது. அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மேக்ஸிமம் மாமிசம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அதெல்லாம் தவிர்க்கலாம். நீங்கள் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து ஒரு 6 மந்த், 1 இயர் கழித்து அவனுக்கு காமிச்சு நீங்கள் ஊட்டி விடுறதோ, இல்லை அவனுக்கு அதவே காமிச்சு நீங்கள் வளர்த்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே அவன் பிரிய ஆகிட்டான் அப்படின்னா, அதுவே நீங்கள் ரெகுலர் ஃபுட் ஆகிட்டீங்க அப்படின்னா இவன் உடம்பில் வந்து நாளைக்கு எந்த ஒரு புண்ணுகளோ கட்டிகளோ இல்லை வந்து எதுவும் ஒரு இந்த கண்ணில் இந்த மாதிரி வடிகிறதோ
இந்த மாதிரி காதில் வந்து ஏதாவது ஒன்று அந்த ஒரு பூலை மாதிரி வடிகிறதோ இல்லை கண்ணில் பூலை மாதிரி அதிகமாக வடிகிறதோ எதுவுமே இருக்காது. ஏன் கேட்டிங்கன்னா அந்த கறி மாமிசங்கள் வந்து அதிகமாக கொடுக்கறதுனால ஹீட் அதிகமாகும். ஏற்கனவே உடம்புலே ஹீட் அதிகம், நீங்கள் மாமிசம் கொடுத்தீங்கன்னா அதிக ஹீட் ஆகி இவன் கண்ணில் வந்து நிறையா வந்து அந்த இதெல்லாம் வடி ஆரம்பிக்கும், இந்த பூலைன்றதெல்லாம் வடி ஆரம்பிக்கும், காதில் வந்து இந்த இதெல்லாம் வடி ஆரம்பிக்கும். அதெல்லாம் அங்கே நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அப்படின்றப்ப இவன் ஃபேஸ் வந்து கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். சில நாய்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த பூலை வரைஞ்சி வரைஞ்சி கோடு விழுந்துடும், அது வந்து டாக்கோட ஒரு அழகை கெடுத்துடும். இதெல்லாம் வந்து நான் ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மற்றவங்க நம்ம டாக்கை பார்க்குறப்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் மற்றவங்க வந்து நம்ம டாக்கை ஒரு கொஞ்சிறதுக்கோ ஒரு வாழ்த்து சொல்லி நம்மளை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கோ. இந்த மாதிரி வந்து அழகு வந்து ரொம்ப முக்கியம் டாக்கை பொறுத்த வரைக்குமே. அந்த ஒன் இயர் கழிச்சில் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் அவனுக்கு அதிகமாக வந்து கண் முன்னாடி காமிக்கணும். வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா இப்போ இவன் கேரட் சாப்பிடுவான், கேரட்லாம் ரொம்ப நல்லது. வெண்டிக்காய் வந்து பச்சையாக போட்டாலும் சாப்பிடுவான், சாப்பிட்ருக்கான், அது ரொம்ப நல்லது. அப்போ அந்த தண்ணி சத்து உள்ள காய்கள் முள்ளங்கி பூசணிக்காய் இதெல்லாம் வந்து பச்சையாக நாங்கள் நறுக்கி போட்டோம்னா சாப்பிடுவோம், அது ரொம்ப நல்லது. இன்னொன்று நான் ஃப்ரூட்ஸ் ஐட்டம் சொல்ல போனோம்னா ஆப்பிள் நல்லா சாப்பிடுவான், மேக்ஸிமம் ஆப்பிள் நல்லா கொடுத்து நாங்கள் வளர்த்துருக்கோம். மாதுளம் பழம் நான் கட் பண்ணி சாப்பிட்டுருக்கப்போ கொஞ்சம் போட்டாலும் சாப்பிடுவான், பனானா சாப்பிடுவான். இந்த மாதிரி வந்து நான் ஃப்ரூட்ஸ் ஐட்டமும் அதிகமாக நான் கொடுத்து வளர்த்துருக்கேன். அதனால் வந்து நீங்கள் என்ன சொல்ல வரேன் அப்படின்றால் சின்ன வயசுலேருந்து நம்ம எப்படி வளர்க்குறோமோ அந்த மாதிரி தான் டாக் ஃபிட் ஆகும். சில பேர் சொல்லுவாங்க ஃப்ரூட்ஸை நாய் போட்டால் சாப்பிடவே மாட்டேங்குதுங்க அப்படின்வாங்க. ஏன் சாப்பிட மாட்டேது அப்படின்னா அவன் வளர்க்குற ஆரம்ப காலகட்டத்திலே வந்து கறியை காமிச்சிருப்பாங்க, மாமிச ஃபுட்டை காமிச்சிருப்பாங்க. அப்போ அவனை எப்படி அவனை ட்ரீட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு வயசுலேயும் மூணு வயசுலேயுமே நடந்துக்குவான். அப்போ என்ன சொல்லுவாங்க, ஏன்டா ஒரு கம்ப்ளைண்ட், ஏன் நாய் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேங்குதுங்க, மாமிசமே தொட மாட்டேங்குதுங்க, இது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸே தொட மாட்டேங்குதுங்க, மாமிச தாங்க கேட்குது, தினமும் நான் ஒரு கிலோ கறி வாங்கி போடுறேங்க, தினமும் நான் ரெண்டு கிலோ வாங்கி போடுறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், அந்த கறியில் இருக்க ஸ்ட்ரென்த்து வந்து வெஜிடபிள்ஸ்லேயும் ஃப்ரூட்ஸ்லேயும் அதிகமாகவே இருக்குது, கலோரிஸ் வந்து அதிகமாகவே இருக்குது எல்லா அந்த ஃப்ரூட்ஸ்லேயும் வெஜிடபிள்ஸையும். இவனுக்கு டோட்டலாக வைட்டமின்ஸு மினரல்ஸு கால்சியம்ஸு தேவையான அளவு சுகரு மற்ற ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகும். இது மாமிசத்தில் வந்து கவர் ஆகாது, மாமிசத்தில் வந்து செப்பரேட் ப்ரோட்டீன்ஸோ இல்லை ஃபேட்டோ இப்படி தான் இருக்கும் அதிகமான அளவில். ஆனால் ஃப்ரூட்ஸ்லேயும் வெஜிடபிள்ஸ்லேயுமே இவனுக்கு டோட்டலாக மினரல்ஸ் வைட்டமின் கால்சியம் சுகர் தேவையான அளவு, அது போக வந்து கார்போஹைட்ரேட்டு ஃபேட்டி ஆசிட்ஸு சம் வைட்டமின்ஸ் எல்லாமே வந்து அவனுக்கு ஃப்ரூட்ஸில் வெஜிடபிள்ஸ் கவர் ஆகிடும். நான் சொல்கிற ஒரு அட்வைஸ், நான் சொல்கிற ஒரு ஐடியாஸை ஃபாலோ பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்தனால தான் அவங்களோட டாக் வந்து யாரையுமே அட்டாக் ஆகாமல் எல்லாத்துலேயும் ஒரு அன்பாக பாசமாக, அதாவது இப்போ அவன் வீட்டுக்கு நான் போவேன், நான் போகிறப்ப அந்த டாக் வந்து என்னை பார்க்கும், என்னை ஸ்மெல் பண்ணும், என் பக்கத்தில் வந்து என்னோடய காலெலாம் கொஞ்சம் வந்து அதோட நாக்கை வச்சு கொஞ்சம் லைட்டாக வந்து நக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அதோட அன்பை வந்து என்கிட்ட காட்டும், அதோட அன்பை என்கிட்ட காட்டும் என்னோடய ஃப்ரெண்டோட டாக். அதே மாதிரி அவன் என் வீட்டுக்கு வரப்போ அவனை நல்லா வந்து இந்த ராக்கி வந்து ஸ்மெல் பண்ணுவான், நல்லா பக்கத்தில் போய் நல்லா சுற்றுவான், வாழாட்டுவான், அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ டாக் வந்து நம்மகிட்ட அன்பாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வந்து எப்படின்னு கேட்டேன்னா, இவனோட வாழை வந்து பின்னாடி ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவான், வாழை பின்னாடி ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். வாழை ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு நபரை பார்த்து வர நபரை பார்த்து வாழை ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த நபர்கிட்ட வந்து இவன் வந்து ஒரு சென்டிமெண்ட் காமிக்கிறான்னு அர்த்தம். அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ராட்பிள்ன்னு சொல்ல வரல, எல்லா டாக்குமே இந்த ஒரு பொதுவான விஷயந்தான். அதே மாதிரி மேக்ஸிமம் ராட்பிள் வந்து அழகாக இருக்கணும் அப்படின்றக்காண்டி சில பேர் வாழை வந்து கிராப் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த வாழ் வந்து நாயோட குணங்களை வந்து சொல்கிறதுக்கு ஒரு அடையாளப்படுத்துறதுக்கு வந்து அந்த வாழ் வந்து முக்கிய ஒரு பங்கு வகிக்கிறது. இப்போ அந்த டாக் வந்து அக்ரெசிவாக இருக்கா இல்லை கோபமாக இருக்கா இல்லை ஒரு அன்பாக இருக்கா இல்லை சாதாரணமாக பணிவாக இருக்கா இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்கா அப்படின்றது நம்ம வாழ்லையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டாக்கை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு வல்லுநர்களுக்கு வந்து இது தெரியும், இந்த விஷயம் தெரியும். இந்த வாழில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து என்னென்ன டாக்கோட ஆக்டிவிட்டிஸ் வந்து வாழில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது வந்து அந்த நாய் வளர்க்குற வல்லுநர்களில் வந்து அவங்களோட கேட்டால் வந்து சில விஷயங்கள் சொல்லலாம் சொல்லுவாங்க. அதனால் வந்து தயவுசெய்து வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாய் வளர்க்குறவங்கள தயவுசெய்து வந்து எந்த ஒரு டாக்காக இருந்தாலுமே மேக்ஸிமம் ராட்லர் வந்து கிராப் பண்ணுறாங்க, அந்த வாழை கிராப் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வந்து இனிமேல் கிராப் பண்ணாதீங்க. அதை கிராப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அவன் அன்பாக இருக்கானா இல்லை கோபமாக இருக்கானா அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ அன்பாக இருக்கான் அப்படின்ட்டா இந்த மாதிரி வாழை ஆட்டுவான், இந்த மாதிரி வாழை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பான், அன்பாக இருக்கான் அப்படின்ட்டா வாழை ரொட்டேட் பண்ணுவான். பக்கத்தில் ஒரு ஆள் வராங்க டக்குன்னு வாழை ரொட்டேட் பண்ணுறான் அப்படின்ட்டா அவங்கள கொஞ்சம் போகிறான் அர்த்தம். இதே வாழ் வந்து நல்லா நீட்டம் அப்படி இப்படி இப்படி உயரமாக ஸ்டெம்பரை ஒரே பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்ட்டா அவன் ஏதோ ஒன்று பார்க்குறான், இப்போ ஏதோ ஒரு பார்க்குறான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ பாருங்கள், என் தம்பி போகிறான், என் தம்பி போகிறனால இப்போ அவனை பார்த்துட்டு வாழை ரொட்டேட் பண்ணான்,
இந்த பாருங்கள் வாழை ரொட்டேட் பண்ணுறானா, இப்போ என் தம்பி பக்கத்தில் வந்து வாழை ரொட்டேட் பண்ணான். இந்த மாதிரி வந்து அன்பான ஆள்கள் பக்கத்தில் வரப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த வால் மூலியமாக தெரியும். இன்னொன்று கோபமாக இருக்கா அப்படின்ட்டா அந்த வால் வந்து ஸ்டெம்பராக இருக்கும். அப்படியே ஒரு டாக், இப்போ ஒரு டாக் வருது இல்லை ஒரு மாடு வருது அப்படின்ட்டா இவனோட வால் வந்து ஸ்டெம்பராக இருந்து அப்படியே ஒரு மாதிரி பதுங்குவான், ரெண்டு கால் வச்சு பதுங்குவான். அந்த மாதிரி இருக்கிறப்ப அவன் கோபமாக இருக்கான், இல்லை மற்ற ஒரு நபர்கள் வரப்போ ஒரு மாதிரி வாலை ஸ்டெம்பராக வச்சு அப்படியே பார்ப்பான், இல்லை அதை கொலைக்கிறதுக்கு முன்னாடி பார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டீஸு. பார்க் பண்ணுறான் அப்படின்ட்டா அவன் கோபமாக இருக்கிறனால பார்க் பண்ணுறான்னு அர்த்தம். இப்போ யாரோ தெரியாத நபர்கள் வராங்க, இல்லை ஒரு மாடு வருது, இல்லை அதர் நாய் வருது, பார்க் பண்ணுறான் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் தயவுசெய்து வந்து வாலை வந்து கிராப் பண்ணாதீங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, வாலை கிராப் பண்ணுறனால அந்த ஒரு 6 மந்த் 1 இயரில் கிராப் பண்ணுறாங்க வாழை, அவ ரொம்ப ஒரு வேதனையை வந்து இந்த டாக் வந்து அனுபவிக்கும். அது வந்து நம்ம ஒரு பிறந்த குழந்தையை கொண்டு போய் ஒரு ஆப்ரேட் பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் ஆகணும். ஒரு 6 மந்த் 1 மந்தில் வந்து நம்ம அழகு காண்டி நம்ம செய்கிற ஒரு விஷயங்கள் வந்து நம்ம டாக்கை வந்து ஒரு வேதனைப்படுத்துறதுக்கோ ஒரு அவனுக்கு வலி அதிகமாக கொடுக்கறதுக்கோ உண்டான விஷயங்கள் வந்து ரிசர்வ் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வளர்க்குற விதம் தான், வேறு எதுவுமே இது கிடையாது. நம்ம அன்பாக வளர்த்தோம்னா நம்ம கூட அன்பாகவே இருக்கும். நம்ம இதை ஒரு மிருகம் மாதிரி, ஒரு சிங்கத்தை நம்ம கூண்டில் போட்டு வளர்க்குற மாதிரி, ஒரு புளியை கூண்டில் போட்டு வளர்க்குற மாதிரி, இல்லை ஒரு மிருகங்களை எந்த ஒரு மிருகங்களாகவும் கூண்டில் போட்டு வளர்க்குற மாதிரி நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா அவனோட குணம் வந்து ஒரு 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 ஸ்ட்ரெஸ் மைண்டில் இருப்பான். ஒரு ஸ்ட்ரெஸ் மைண்ட்லேயே இருந்தவன், ஒரு தனியாகவே இருந்து வளர்ந்தனால ஒரு ஸ்ட்ரெஸ் மைண்ட், யார் கூடயும் ஒட்டாமல், ஒரு அன்பாக இல்லாமல், பாசமாக இல்லாமல், ஒரு சிறைக்குள்ள ஒரு சிறைவாசி எப்படி இருப்பானோ அது மாதிரி இருந்தான் அப்படின்னா அவனை டக்குன்னு வெளியே கூட்டி வரப்போ எல்லாமே புதுசாக தெரியும். எல்லாமே புதுசாக தெரிகிறப்ப யாரையாச்சும் அவன் கடிக்கணும், யாரையாச்சும் அவன் வந்து அட்டாக் பண்ணணும் தான் நினப்பான். இதை நீங்கள் கொஞ்சம் மாற்றி அமைச்சிட்டிங்க, நம்ம வீட்டில் வச்சு நல்லா நம்ம ஒரு சகோதரர் மாதிரி, நம்ம கூட பிறந்த தம்பி மாதிரி அந்த ரேஞ்சில் வந்து இந்த டாக்டரை வச்சு நீங்கள் பார்த்து வளர்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஹைட் லெவல் அப்படின்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹைட் லெவல் அப்படின்னு சொல்கிறப்ப மேக்ஸிமம் வந்து 1.5 அதாவது 45 சென்டிமீட்டர்லேருந்து 50 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட் இருக்கும். அவ்வளோதான் ஹைட் இருக்கும். ஒரு 1 இயர் வரைக்கும் இவனோட ஹைட்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 இயர்க்குள்ளேயும் வளர்ந்து முடிச்சுருவான். 1 இயர் கழித்து இவனோட பாடி வெயிட் போட ஆரம்பிக்கும். அப்போ பாடி வெயிட் வந்து சராசரியாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு 20 கேஜிலேருந்து 25 கேஜி வரைக்கும் 1 இயரில் வந்து வெயிட் இருந்தால் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அந்த வெயிட் கூட்டுறதுக்கு தான் நான் என்ன ஃபுட்டு சொல்கிறேன் அப்படின்னா ப்ரோட்டீன் ஃபுட், எக்கு ஒயிட்டு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் நீங்கள் அதிகமாக கொடுத்தாலே, ப்ளஸ் ப்ரோட்டீன் பவுடர்ஸு, ப்ரோட்டீன் பிஸ்கட்ஸு, இதெல்லாம் நீங்கள் அதிகமாக கொடுத்தாலே அவனோட வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒரு 20 to 25 கேஜி வரைக்கும் அவன் ஒரு 1 இயரில் ரீச் பண்ணுறான் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான டாக் அப்படின்ற வந்து நம்ம சொல்லலாம். ஏ உடச்சு உடச்சு போடணும் நைட்டு போடாது அப்படின்னு.